ஸோ இந்த மேலே கொளுத்துற வெயில் ஏதாவது ஜில்லுன்னு கொடுக்குற மாதிரி ஃபீலிங் இருக்குல்ல, ஏதாவது கோல்டாக ரெஃப்ரெஷிங்காக ட்ரிங்க் சாப்பிட்லான்ட்டு. ஹாய், வெல்கம் டு அமுதம் ஆஹாரம். நான் அருணா விஜயன். இந்த சண்டே உங்களுக்காக ஒரு ஹோம் மேட் மேங்கோ ஜூஸ், எக்ஸாக்ட்லி மார்க்கெட்டில் கிடைக்கிற மேங்கோ ஜூஸோட பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். அதை செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெலிஷியஸான மேங்கோ ஜூஸ் செய்கிறதுக்கு ஒன்லி 4 இன்கிரீடியன்ஸ் தான் வேணும். ரா மேங்கோ, பச்சை மாங்காய், நம்ம தோத்தாபூரி மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் அது மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அது தவிர சுகர், ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஜாகரி கூட யூஸ் பண்ண, ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடும். பட் எனிவே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் ஃபார் த ஸ்வீட்னஸ் அல்ஃபோன்ஸ் மேங்கோ, கலர் அண்ட் டேஸ்ட் சொன்ன மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பங்கனப்பள்ளின்னு ஒரு ருமாலி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட கலர் ஒரு கேசரியா கலர் இதில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக கடிச்சா இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். அவங்க ஒன்லி 4 இன்க்ரீடியன்ஸ் அண்ட் யூ வில் மேக் அ ஃபென்டாஸ்டிக் மேங்கோ ஜூஸ். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இது மாதிரி ரா மேங்கோ அப்படியே பச்சை மாங்காவை வாஷ் பண்ணி குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணேன். இந்த மாதிரி ப்ரெஷர் குக் பண்ண உடனே ஸ்கின் வெளியே வந்துடும். ரொம்ப சூடாக இருக்குது, ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஸோ நம்ம வேக வச்ச கிளிமுக்கு மாங்காவை ப்ரெஷர் குக் பண்ணியிருக்க ஒரு 3-4 விசில்ஸ்க்காக கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி கூட பண்ணலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் கொடுக்கும். என்னடா ஸ்வீட் ஜூஸ்க்கு கிளிமுக்கு மாங்காய் வேணுமான்னு யோசிக்கிறீங்களா? பட் இது பர்ஃபெக்டாக அந்த அல்ஃபோன்ஸோட ஸ்வீட்னஸ்க்கும் இதோட சார்னஸ்க்கும் நல்ல ஒரு பேலன்ஸாக வரும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி நகரம் நெசவுக்கும் அரிசி ஆலைகளுக்கும் புகழ் பெற்றது. நாம் இந்த வாரம் காண இருக்கும் பூண்டி பொன்னையில் நாதர் ஆலயம், ஆரணி நகரத்திலிருந்து ஆற்காடு செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கல்வி கூடங்களுக்கு எதிரே வலதுபுறம் உள்ள சிறிய சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பசுமையான வயல்வெளிகளுக்கிடையே பயணம் செய்தால் ஆலய வளாகத்தை அடையலாம். இந்த ஆலயம் வீர வீரன் எனும் பட்டப்பெயர் கொண்ட சம்புவராய சிற்றரசன் கட்டியதால் இது வீர வீர ஜினாலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. பிற்காலத்தில் இதனை அழகிய சோழப்பெரும் பள்ளி எனவும் கல்வெட்டு சாசனங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த ஆலயத்தின் திருச்சுற்று மதில் சுவர் சுமார் 15 அடி உயரம் கொண்டது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் 35 அடி உயரத்தில் 3 தளங்களை கொண்டு விளங்குகிறது. இதன் அடிப்பகுதி கருங்கல்லினாலும் மேற்பகுதி செங்கல் மற்றும் சுதையினாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளத்திலும் சிற்றுருவ கோயில் அமைப்புகளும் தீர்த்தங்கரர்கள் யட்சன் யட்சியரின் சுதை வடிவ சிற்பங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. நிலைமாடம் அமைய வேண்டிய இடத்தில் தீர்த்தங்கர திருவுருவம் வைக்கப்பட்டுள்ளது. உச்சியில் 5 கலசங்கள் நிறுவப்பட்டுள்ளது. நாம் கோபுர வாயிலிருந்து நேராக அமைந்துள்ள கருவறையில் பகவான் பார்சுவநாதரின் திருவுருவத்தை காண்கிறோம். ஆலயத்தின் உள்ளே நுழைந்து முதலில் காண இருப்பது பார்சுவநாதர் கருவறை. இது சுமார் 4 அடி உயரத்தில் அர்த்த மண்டபம், முகமண்டபம், மகா மண்டபம் கொண்டு விளங்குகிறது. நாம் படிகளின் வாயிலாக ஏறிச் செல்கிறோம். முகமண்டபத்திலிருந்து அர்த்த மண்டபத்திற்கு நுழையும் வாயிலின் இருபுறமும் சுமார் 5 அடி உயரமுள்ள துவார பாலகர்கள் எனும் வாயிற்காப்பூன் சிலைகள் கருப்பு நிற கிரானைட் கல்லினால் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது. கருவறையில் உள்ள பகவான் பார்சுவநாத திருவுருவத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும் பிரபை அலங்கார வேலைப்பாடுகளுடன் தலைக்கு மேல் 5 தலை பாம்புடன் தோரண வாயிலை போன்ற பரந்த மேற்பகுதி
பூ வேலைப்பாடுகளுடன் அழகுடன் திகழ்கிறது. இந்த சிற்பம் பொதுவூலி 16ஆம் நூற்றாண்டின் கலைப்பாணியை கொண்டுள்ளது. அர்த்த மண்டபத்தின் பக்கவாட்டில் உள்ள மேடையின் மேல் கல்லில் வடிக்கப்பட்ட 2 வெவ்வேறு விதமான 24 தீர்த்தங்கரர் திருவுருவம் மற்றும் நவ தேவதை திருவுருவங்கள் நிறுவப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. நாம் சுற்றுவலப் பாதையில் தென்மேற்கு மூலையில் ஒரு சிறிய ஆலய கருவறையில் பிரம்மதேவரின் சிலை நிறுவப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. கருவறையின் மேல் சிறிய விமானம் மற்றும் எதிரில் சிறிய மண்டபம் 4 தூண்களுடன் உள்ளது. மண்டப உட்புறத்தளத்தில் இந்த சிற்றாலயத்தை நிறுவிய ஆரணிப்பாளையம் அப்பு நயினார் குமாரர் ஜெயராவ் நயினார் தர்மம் 5-8-32 என கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேற்கு மூலையில் ஒரு சிறிய ஆலயம் உள்ளது. அதில் சுமார் 3.5 அடி உயரமுள்ள தர்மதேவியின் திருவுருவம், வலதுகை தாமரை மலரை ஏந்தியும் இடதுகை வரத முத்திரையை குறித்தும் உள்ளது. தொங்கவிட்ட நிலையில் உள்ள வலது கால் சிங்க வாகனத்தின் மீதும் இடது கால் பீடத்தில் மடக்கி வைத்தவாறும் உள்ளது. அன்னையின் சிற்பமானது கரண்ட மகுடம், குண்டலங்கள், அடுக்கடுக்கான கழுத்தணிகள், கேயுரங்கள், கைவளைகள், மேகலை முதலிய அணிகலன்களுடன் அழகுறத் திகழ்கிறது. பீடத்தில் அன்னையின் 2 மைந்தர்கள் மற்றும் பணிப்பெண் சிற்றுருவமாக வடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையானது சம்புவராயர் காலத்தில் பொன்னையில்நாதர் ஆலயத்தின் தென்புறம் உள்ள சன்னதியில் நிறுவப்பட்டு கடந்த 100ஆண்டில் இங்கு இடமாற்றம் பெற்றுள்ளது. இங்கிருந்த ஜுவாலா மாலினி சிலை அங்கு நிறுவப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. 2 சிறிய ஆலயங்களுக்கும் இடையில் மேற்கு மதிச்சுவரை சார்ந்து 4 சிறிய ஆலயங்கள் சாசன தேவியர்களுக்கு என உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் முறையே சரஸ்வதி, லட்சுமி, சக்கரேஸ்வரி மற்றும் பத்மாவதி அம்மன் சிற்பங்கள் நிறுவப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. வடமேற்கில் உள்ள தர்மதேவி ஆலயத்தின் முன்புறம் உள்ள சிறிய மண்டபம் 4 தூண்களை கொண்டுள்ளது. இதன் உட்புற தளத்தில் இந்த 5 சிற்றாலயங்களை இந்த ஆலயத்தில் பூஜை செய்து வந்த உபாத்தியாயர் அப்பாசாமி என்பவர் 5-8-1941 நிறுவியதாக கல்வெட்டு குறிப்பு உள்ளது. அடுத்து நாம் காண இருப்பது பார்சுவநாதர் ஆலய கருவறைக்கு வடக்கில் உள்ள கருவறையில் 1ஆம் தீர்த்தங்கரான ஆதிநாதர். இங்கே பொன்னையில் நாதர் எனும் பெயரில் இந்த ஆலயத்தின் பிரதம மூலவராக வீற்றிருக்கிறார். இந்த ஆலயம் கருவறை, அர்த்த மண்டபம் ஆகிய பகுதிகளுடன் அடித்தளத்திலிருந்து கூரை வரை கருங்கல்லினாலும் அதற்கு மேலுள்ள விமானம் செங்கல் சுதை ஆகியவற்றாலும் கட்டப்பட்டுள்ளது. அடித்தளம், உபானம், ஜகதி, குமுதம், கண்டரம், மேல்பட்டிகை முதலிய உறுப்புகளை கொண்டுள்ளது. வெளிப்புற சுவர்களில் சிறிய மாடங்களும் சதுர வடிவ அரைத்தூண்களின் மேற்பகுதியில் கும்பம், கலசம், பலகை, பூ முனைகளையுடைய போதிகை ஆகியவற்றை பெற்றிலங்குகின்றன. கருவறையின் மேல் உள்ள விமானமானது 2 தளத்துடன் கூடம், சாலை எனப்படும் சிற்றுருவ கோயில் அமைப்புகளும் அவற்றிற்கு இடையே தீர்த்தங்கரர், யட்சன், யட்சியரின் சுதை வடிவங்களும் காணப்படுகின்றன. தளத்தின் மேற்பகுதியில் கிரீவமும் உருண்டை வடிவ சிகரமும் உள்ளது. சிகரத்தின் கிரீவ பகுதியில் தீர்த்தங்கரர் திருவுருவங்களை பெற்ற கோட்டங்களும் சிங்கமுக வளைவுகளும் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் பொதுவூலி 13ஆம் நூற்றாண்டைய கலையம்சங்களை கொண்டிருப்பதை காணலாம். தியான கோலத்தில் கருவறையில் வீற்றிருக்கும் பொன்னையில் நாதரின் 3 அடி உயர புடைப்புச் சிற்பமானது தலைக்கு மேல் முக்குடையும் அலங்காரமின்றி மெல்லியதாக வடிவமைக்கப்பட்ட பிரபையுடனும்
இருபுறமும் சாமரம் வீசுபவர்களின் சிற்றுருவங்களுடனும் திகழ்கிறார். அவரது பின்புறம் இரண்டு மூலைகளிலும் உள்ள சிறிய கருவறை போன்ற அமைப்பில் இடதுபுறம் உள்ள அறையில் தொன்மையான எட்டுவித அடையாளங்களின்றி பகவான் சந்திர பிரபர் திருவுருவம் உள்ளது. அதனை பீடத்தில் உள்ள பிறைச்சந்திர இலாஞ்சனையைக் கொண்டு அறிகிறோம். வலதுபுறம் உள்ள அறையில் சற்று உயரமான பீடத்தில் சுமார் 2.5 அடி உயரமுள்ள சக்கரேஸ்வரி அம்மன் திருவுருவம் உள்ளது. இந்த கருவறையின் எதிரேயுள்ள கல்லினால் ஆன மன தூய்மை கம்பம் எனும் மானஸ்தம்பம், அப்பாக்குட்டி உபாத்தியாய தர்மம் 25/1/1949 என அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளதைக் கொண்டறிகிறோம். ஸோ கிளிமுக்கு மாங்காவை ப்ரெஷர் குக் பண்ணி அது கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அல்ஃபான்சா மேங்கோஸ், இதுவும் அது கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அல்ஃபான்சா மேங்கோஸ் பெஸ்ட், இதோட கலரும் டேஸ்ட்டும் அந்த மேங்கோ ட்ரிங்க்கு பர்ஃபெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இது ரஃபாக கட் பண்ணிக்கலாம். எனிவேஸ் நம்ம இது பியூரி தான் பண்ண போகிறோம் மிக்சியில். ஸோ இந்த மாதிரி நான் 3 அல்ஃபான்சா மேங்கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ப்ரொபோர்ஷன் வந்து 2:1. என்னோடய மேங்கோ சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 3 பீசஸ் எடுத்திருக்கேன். இல்லைனா இந்த ப்ரொபோர்ஷன் 2 அல்ஃபான்சா மேங்கோக்கு 1 கிளிமூக்கு மாங்காய் கரெக்டாக இருக்கும் ஃப்ளேவர்ஸு. இதெல்லாம் எக்ஸஸ் ஜூஸும் ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ அதை கிரைண்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கிளிமூக்கு மாங்காய் குக் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு, சாப் பண்ணியாச்சு. அல்ஃபான்சா மேங்கோஸும் ரெடி இருக்குது. இதெல்லாமே மிக்சரில் ஆட் பண்ணலாம். இது நோ குக் ரெசிபி, அவ்வளோதான். எல்லாமே இப்போ கிரைண்ட் பண்ணணும். இந்த கொளுத்துற வெயிலுக்கு இந்த ட்ரிங்க் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி சம்மர் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. நம்ம சாப் பண்ணி வச்ச அல்ஃபான்சா மேங்கோஸ், சுகர் தேவையான அளவு. திஸ் டிபெண்ட்ஸ் உங்கள் மேங்கோஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், நம்ம இந்த மிக்சரில் ரா மேங்கோஸ் அல்ஃபான்சா மேங்கோஸ் சுகர் அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலி சம் ஐஸ் க்யூப்ஸ். கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு. அண்ட் இது ஒரு ஃபைன் பிளெண்டாக ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆலய வளாகத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள படிக்கட்டுகள் வழியாக ஏறிச் சென்றால் கோபுரத்திற்கு வடக்காக மேல்தளத்தில் பாண்டக சிலா எனும் சிறிய அபிஷேக மண்டபம் 4 தூண்களுடன் உள்ளது. இங்குதான் பஞ்ச கல்யாண நிகழ்வின் போது தீர்த்தங்கரர் பிறந்தவுடன் ஜென்மாபிஷேகம் நடைபெறும். இதன் உட்புற தளப்பகுதியில் உள்ள கல்வெட்டு கூறும் செய்தி, ஸ்ரீ பூண்டி கோயில் நித்திய தேவ பூஜா அர்ச்சகர் அப்பாசாமி உபாத்தியாயர் குமாரர் அப்பாக்குட்டி உபாத்தியாயர் பாண்டு சிலை தர்மம் 1942 என்று உள்ளது. அங்கிருந்து வாயில் கோபுரம் மற்றும் விமானங்களின் அமைப்பு தெளிவாக படமாக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பசுமை நிறைந்த வயல்களும் மாமரம் மற்றும் பிற மரங்கள் நிறைந்த தோட்டங்களும் கண்கொள்ளா காட்சியாகும். படிக்கட்டுகளின் கீழே தெற்கு நோக்கி நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது. பொன்னையில் நாதர் மற்றும் பார்சுவநாதர் ஆலயத்தின் எதிரில் கோபுரத்தின் உட்புறம் 16 பட்டைகள் கொண்ட 14 தூண்களுடன் உற்சவ மண்டபம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. தலவரலாறு. இங்குள்ள கல்வெட்டு சாசனமும் கர்னல் மெக்கன்சி அவர்களின் ஆவணத் தொகுப்பும் கூறும் தல வரலாற்றை இப்போது காண்போம்.
இத்தலத்தில் உள்ள காட்டில் இரும்பன், பாண்டன் என்னும் வேடர்கள் வள்ளிக்கிழங்கு எடுப்பதற்கு எறும்பு புற்றினை தோண்டும் போது அப்புற்றினுள் பன்னெடுங்காலமாக தவமியற்றி வந்த முனிவரது மார்பில் தோண்டும் கருவி பட்டவுடன் அவரது திருவுருவத்தைக் கண்ட வேடர்கள் அதிர்ச்சியுற்றனர். பின்னர் பயபக்தியுடன் தேன், பழம் முதலியவற்றை படைத்து வழிபாடு செய்தனர். அப்போது அவ்வழியே வந்த சமயநாதர் என்னும் சமணத் துறவியிடம் வேடர்கள் இச்செய்தியினை கூறினர். அவரும் அங்கு சென்று பார்த்து புற்றினுள் தவமிருந்த முனிவர் அருக தேவன் என உணர்த்தி அவருக்கு அங்கு கோயில் எழுப்ப வேண்டும் என எண்ணினார். இதனை அறிந்த வேடர்கள் அப்போது அரசாட்சி செய்த ராயனிடம் விளக்கி கூற அவரும் மனமுவந்து அங்கு கோயில் கட்டுவித்தார். தமது எண்ணம் நிறைவேறிய நிலையில் சமயநாத முனிவர் வேடர்களுக்கு நல்லாசி வழங்கி அவர்களது நினைவாக இரண்டு ஊர்களுக்கு பூண்டி, இரும்பேடு என பெயர் சூட்டினார் என்று கூறப்படுகிறது. இந்த சிற்றரசன் இக்கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் மிகுந்த பரப்பினை கொண்டிருந்திருக்கிறது. இவற்றின் எட்டு எல்லைகளும் தெளிவுற நிர்ணயிக்கப்பட்டு அவற்றில் சமண சமயத்தை குறிக்கும் வகையில் கமண்டலம் எனும் குண்டிகை சின்னம் பொறிக்கப்பட்ட கற்கள் நடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் அந்தராயம், ஆயம் முதலிய வரிகளைக் கொண்டு கோயில் கட்ட வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலங்களில் கமுகு, சென்னல், கரும்பு பயிர் செய்வதற்கும் சம்பகம், சாதிப்பூ, செங்கழுநீர்ப்பூ முதலிய பூவகை செடிகளை வளர்ப்பதற்கும் மன்னன் ஆவன செய்திருக்கிறார். இவ்வாறு நற்பணிகள் பல செய்து தர்மமும் தவமும் தழைப்பதற்கு வழிவகுத்ததால் அவனது புகழ் செங்கதிரோன் நிலவுகின்ற வாரம் வரையிலும் பரவலாயிற்று என கல்வெட்டு கூறுகிறது. பொதுமூலி 13 சோழ பேரரசர்களுக்கு அடங்கி ஆட்சி செய்த சிற்றரச பரம்பரையில் சம்புவராயரும் ஒருவர் என இந்த சாசனம் மூலம் அறிகிறோம். பூண்டி பொன்னையில் நாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் காலையில் எழும் சூரியனின் செங்கதிர் ராஜகோபுர நுழைவாயிலின் வழியே பகவான் பார்ஸ்வநாதரின் உச்சி முதல் பாதம் வரை படர்ந்து செல்லும் அரியதோர் அதிசயம் நிகழும். அதைக் கண்டு பரவசமடைய சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கூடுவது வழக்கம். ஆலயத்தின் வெளியே எதிர்ப்புறத்தில் 100 மேலாக பயன்பாட்டில் இருந்த பயணியர் தங்கும் விடுதி சிதிலமடைந்ததால் அது இடிக்கப்பட்டது. தற்போது ஆலயத்தின் தென்கிழக்கு மூலையில் சுமார் 60 நபர்கள் தங்கும் வகையில் பயணியர் விடுதியும் கழிவறைகளும் புதிதாக கட்டப்பட்டு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பொன்னையில் நாதர் ஆலயமானது ஆரணிக்கு அருகிலுள்ள ராட்டினமங்கலம், புதுக்காமு மற்றும் அக்ராப்பாளையத்தில் வசிக்கும் சமணப் பெருமக்களால் செவ்வனே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வசிக்கும் சமணர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள சமணர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்யும் வகையில் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது. இந்த ஆலயம் குறித்த விரிவான விவரங்கள் தொல்லியல் துறை ஆய்வாளர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் எழுதிய சமண தடயங்கள் என்ற நூலிலும் திரு ஆர் விஜயன் அவர்களின் திருவண்ணாமலை மாவட்ட சமண வரலாறு என்ற நூலிலும் காணப்படுகின்றன. இந்த ஜினாலயம் தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை மற்றும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தொல்லியல் துறை கடந்த 3-5 திட்டங்களில் நிதி ஒதுக்கி பல்வேறு பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து செய்து பாதுகாத்து வருவதை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு நன்றி கூறுவோமாக. இது பிளெண்ட் ஆகி இப்போ ரெடி ஆயிடுச்சு.
ஆல்மோஸ்ட் ஒரு திக் மேங்கோ ஜூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம வாட்டர் ஐஸ் கியூப்ஸ் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் தட் இது ஸ்ட்ரெயின் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் ஃபைபர் இருக்கும், மாங்காவில் ஒரு ஃபைபர் இருக்கும், அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி பவுலில் ஃபில்டர் வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபைபர்ஸ் பார்சலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அந்த மிக்ஸி வாஷ் பண்ணி எடுத்து அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஒன்லி ஃபோர் இன்கிரீடியன்ஸ். அந்த இந்த மேங்கோ ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், திக்காக இருக்கும். உனக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பட் ஆல் கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆட் யுவர் மேங்கோ ஜூஸ். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் யுவர் சம்மர் மேங்கோ ஜூஸ் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரியே இருக்கும், சேம் டேஸ்ட். பர்ஃபெக்ட் இந்த மே வெயிலுக்கு. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு டெலிஷியஸான மேங்கோ ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டெலிஷியஸான மேங்கோ ஜூஸ் ஒன்லி ஃபோர் இன்க்ரீடியன்ஸ், ரா மேங்கோ, அல்ஃபோன்சா மேங்கோ, சுகர் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டு இதை செஞ்சுருக்கேன். அண்ட் ஐ கேன் ப்ராமிஸ் யூ இது மார்க்கெட்டில் கிடைக்கிற மேங்கோ ஜூஸோட ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மேயோட கொளுத்துற வெயிலுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யூ வில் லவ் இட். அண்ட் ஹாப்பி சண்டே.